ஹலோ மக்களே, இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கலவை காய்கறி சாம்பார் தான் பார்க்க போகிறோம். அது எப்படி செய்யறதுன்னு பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து கால் கிலோ வந்து துவரம் பருப்பு அரை மணி நேரம் ஊற வச்சு கழுவி வச்சுருக்கிறேன். இப்போ தேவையான அளவு தண்ணி, பருப்பு முழுகிற அளவுக்கு தண்ணியை வச்சு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு ஸ்பூனு எண்ணெய் ஊற்றி இதை வேக வச்சுக்கலாம். குட்லாம் காஞ்சிடுச்சு, நான் வந்து 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு, கடுகு போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் கடுகு போட்டுக்கிறேன். 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கிறேன், அதையும் போட்டுக்கலாம். நல்லா வதக்கி விடுங்க. ரெண்டு தக்காளி வந்து மெலிசு மெலிசாக கட் பண்ணி வச்சுக்கிறேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா வதக்கலாம். வந்து கலவைக்காய் சாம்பாரில் நம்ம என்னென்ன காய் போடுறோம்னு பார்த்துக்கலாம். முருங்கைக்காய் 1 முருங்கைக்காய் எடுத்து வச்சுருக்கிறேன். 3 கத்திரிக்காய் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். 1 சின்ன சைஸ் கேரட்டு மெலிசாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். 1 வெள்ளை முள்ளங்கி கட் பண்ணி வச்சுக்கிறேன். 1 உருளைக்கிழங்கு வந்து தோல் சீவி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். 5-6 பீன்ஸ் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். இதெல்லாம் மாங்காய் வந்து மாங்காயும் போட்டுக்கலாம் நம்ம. இப்போ இதெல்லாம் போட்டு தான் நம்ம சாம்பார் செய்ய போகிறோம். அப்படின்னா நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து காய் எல்லாத்தையும் நம்ம போட்டுக்கலாம். நல்லா கிண்டி ஊற்றலாம். நல்லா காய் வதங்கினவுடனே நம்ம இதில் வந்து மிளகாத்தூள், மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள், உப்புலாம் சேர்த்துக்கலாம். காய் நல்லா வதங்கட்டும். காய் நல்லா வதங்கிடுச்சு. 1/2 ஸ்பூனு மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன். இது வந்து வீட்லேயே அரைச்ச குழம்பு மிளகாத்தூள். இதில் வந்து நான் வந்து 1/2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். நம்ம குழம்பு எவ்வளோ செய்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் போட்டுக்க வேண்டியது தான். வந்து பெருங்காய பொடி கொஞ்சமாக போட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். பருப்பு கடைஞ்சி வச்சுருக்கிறோம், அதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து கடைஞ்சி வச்சுருக்கிறோம், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி நம்ம இதில் ஊற்றிக்கலாம். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ 1/2 ஸ்பூன் அளவு உப்பு போட்டுக்கிறேன். இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. கருவேப்பிலை கொத்தமல்லி இதில் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் நம்ம. நல்லா கலந்து விட்டுருங்க. குழம்பு நல்லா கொதிக்கட்டும், அப்புறமா மாங்காய் போட்டுக்கலாம். அவசி வெந்துடுச்சு. இப்போ வந்து நம்ம மாங்காயை இதில் சேர்த்துக்கலாம். மாங்காய் போடுறதுனால நான் வந்து புளி வந்து ஊற்ற மாட்டேன். இதிலே புளிப்பு இருக்கிறதுனால குழம்பு நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ முருங்கைலாம் நல்லா சூப்பராக வெந்திருக்குது பாருங்கள். பாருங்கள், குழம்பு இப்போ ரெடி ஆகிடுச்சு. இதை ஒரு கிண்ணத்துக்கு நான் மாற்றிக்கிறேன். பாருங்கள் குழம்பு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு. எல்லா காயும் போட்டு நல்லா செம்மையாக இருக்குது. நம்ம சாம்பார் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆன் கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.